ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து லைஃப் ஸ்டைலும் ஜீன்ஸ் பற்றி லைஃப் ஸ்டைல் வர்ஸ் இஸ் ஜீன்ஸ் அண்ட் யூ எக்ஸலன்ட் கோச் வித் மோர் தென் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வெல்கம் ஆன் ஸ்க்ரீன் மிஸ்டர் பர்லின் பால் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் அண்ட் நிறைய பேர் சொல்லக்கூடிய சாக்கு போக்கும் இதுதான் ஓகே வெரி சிம்பிளாக சொல்லிடுவாங்க என்னோட அப்பா வந்து குண்டா இருந்தார் சோ நானும் வந்து குண்டாயிட்டேன் என் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு ஸோ எனக்கும் டயபெட்டிஸ் வந்துச்சு ஸோ நம்ம வந்து இப்போ பிளேமை தூக்கி எங்க வச்சு வைக்கிறோம்னா நம்மளோட ஜீன்ஸ் மேல வச்சுக்கிட்டு நம்ம பார்க்ல நம்ம பண்ண வேண்டியதை நம்ம என்ன செய்யறோம் பண்ணாம இருந்து ஒரு எஸ்கேபிசம் ஒரு மெக்கானிசம் பண்றது இந்த ஜீன்ஸை வந்து பிளேம் பண்றது இது வந்து நம்ம கம்யூனிட்டியில எங்க போனாலும் இருக்கும் ஸோ பிஃபோர் நான் இந்த ஃபேமிலி ஜாயின் பண்றதுக்கு முன்னால நானும் வந்து அதே சேம் பிலீஃப்ல தான் இருந்தேன் அண்ட் இந்த ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணி நான் வந்து ஒரு ஃபோர் கிலோஸ் வெயிட் கெயின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேர் லாஸ் பண்றதுக்காக வந்திருந்தீங்க நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறேன் ஸோ இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜீன்ஸ் லைஃப் ஸ்டைலுங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜீன்ஸுக்கு அதை அது எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 கான்ட்ரடிக்ஷனா சொல்றாங்க லைஃப் ஸ்டைல் பெருசுன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க சிலவங்க சொல்றாங்க ஜீன்ஸில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுது பட் ரியல் நம்ம என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும் அண்ட் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் இப்போ நம்ம இனி பண்ண போற வாழ்க்கையில எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஹெல்த்தை வந்து இப்ப இருக்கிறத விடையும் இன்னும் பெட்டரா நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஃபேக்ட தெரிஞ்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்க உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல மேபி நீங்க ஜீன்ஸ் தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே நினைங்க இப்போதைக்கு பட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்றேன் நார்மலி ஒரு வட்டாரமா நம்ம கேக்குறது மித்துன்னு சொல்லுவாங்க மித்து வந்து என்னன்னா ஜீன்ஸ் சொல்லி எஸ்கேப் ஆகுறதுதான் ஓகே சோ இப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் லைஃப் கிளாட்வெல்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா ஜீன்ஸ் த கன் லைக்கர் இப்போ வந்து நம்ம ஒரு அசனா நம்ம வந்து பெர்த் ஆகிறோம் பிறக்குற டைம்ல நம்ம கூட கிடைக்கிற ஜீன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அது எப்படியோ ஒரு வழியில வந்து நம்ம கூட வந்து வந்து சேர்ந்துருது அப்பா அம்மா கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் ஆகி சில விஷயங்கள் அவங்களோட கேரக்டர்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்குது அதுல சின்ன சின்ன விஷயங்கள் லோட் ஆகித்தான் வருது அப்பா அம்மாவோட கேரக்டர்ஸ் நமக்கு லோட் ஆகித்தான் வருது பட் அந்த ஒரு கண்ணுல ஜீன்ஸ லோட் பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வாழ போற விஷயம் எல்லாமே இந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது ஜீன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்ல அப்பா அம்மா கண்ட்ரோல்ல இருந்து நமக்கு கிடைச்சிருச்சு பட் லைங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா அந்த வந்து அந்த டிரிகரிங் பண்ண வேண்டாம் நீங்க வந்து ஒரு பேட் திங்னு வச்சுக்கோங்க இந்த இந்த கன் வந்து டிரிகர் ஆகிறது ஒரு பேட் திங் ட்ரிகர் ஆகிறது மூலமா உங்களுக்கு மேபி ஒரு டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இந்த லைஃப் ஸ்டைல் தப்பாகிடுச்சுன்னா இந்த ட்ரிகர் வந்து ட்ரிகர் ஆயிரும் ட்ரிகர் ஆகிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்ஸ் எதுவா எதுவாக இருக்கலாம்னா ஒபிசிட்டியா இருக்கலாம் இல்ல ஒரு டை லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் பிளட் ப்ரெஷரா இருக்கலாம் கொலஸ்ட்ரலா இருக்கலாம் இல்ல ஒரு இந்த மாதிரிப்பட்ட எல்லா லைஃப் ஸ்டைல் டிசீஸுமே ட்ரிகர் ஆகிறது இந்த நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ற லைஃப் ஸ்டைல தான் இதுல என்ன பண்றாங்க அந்த ட்ரிகரிங் த கன்னு சொல்றாங்க இப்போ இதுல வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல தான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவோம் அசப்போசரா நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதை நம்ம போக்கஸ் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ண முடியும் சம் சக்சஸ் நமக்கு எடுக்க முடியும் ஹெல்த்ல உங்களுக்கு பெட்டர் சக்சஸ் வேணுமா நீங்க வந்து உங்களோட ஜீன் ஆல்டரேஷன் பண்றதை விட லைஃப் ஸ்டைல் ஆல்டரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் அடைச்சியும் கண்டிப்பா கிடைக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் தான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்போ ஒரு பர்சன் வந்து ஜீன்ஸ் வந்து நமக்கு அவ்வளவு தப்பாலாம் போகலங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிறந்தப்போ எல்லாருக்குமே மூக்கு மூக்கு மாதிரிதான் இருந்துச்சு வாய் வாய் மாதிரி தான் இருந்துச்சு வேற எதுவும் ஷேப்ல எல்லாம் மாறல சோ அப்போ ஜீன்ஸ்ல வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது அண்ட் இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒபீசிட்டியில இருக்கிற பீப்புள் லைக் ஒன் டுவெண்ட்டி கிலோஸ் இருக்கலாம் இல்ல ஒன் நாட் இருக்கலாம் இல்ல உங்க கணக்குப்படி ஒரு நார்மல் ஐடியல் வெயிட்ல இருந்து ஒரு தேர்ட்டி கிலோஸ் அதிகமா இருக்கிற பிறந்தப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு த்ரீ கிலோஸ் டூ ஃபோர் கிலோ ஆர் அண்ட் கிலோஸ் தான் இல்ல ஒரு டூ அண்ட் கிலோஸ் தான் அப்ப எல்லாருமே ஒபீசிட்டி ஆனது வந்து பை பர்த் யாருமே வந்து ஒபீஸ் பர்சன் கிடையாது பை பர்த் த்ரீ கிலோஸ் டூ ஃபோர் கிலோஸ் ஆர் ஃபைவ் கிலோஸ் தான் பட் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம பண்ண லைஃப் ஸ்டைல் இந்த ட்ரிகரிங் த கன் மாதிரி நம்ம பண்ண லைஃப் ஸ்டைல் மூலமா தான் நம்ம என்ன ஆகிருக்கோம் நம்மளோட பாடி வந்து இந்த மாதிரி மாறி இருக்கு ஸோ த வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பாடியை வந்து வெரி 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 குட் சேஞ்சஸ் நீங்க வந்து கண்டிப்பா என்ன செய்ய முடியும் கொண்டு வர முடியும்ங்கிறது இந்த மாதிரிப்பட்ட கோட்ஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களோட பாடிக்கு லைஃப் ஸ்டைல் வந்து டிபெண்ட் பண்ணுது எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களோட ஜீன்ஸ் வந்து உங்க பாடியை டிபெண்ட் வந்து பார்க்க போறோம் ஓகே இப்போ பாருங்க எக்ஸ்பர்ட்ஸ் லைக் யார் சொல்றாங்க யுனைட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் அஃபேர் அஃபேர்ஸோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்கு செவென்டி பர்சன்டேஜ் உங்க பாடியை வந்து காப் பண்றதும் சப்போர்ட் பண்றதும் லைஃப் ஸ்டைலுங்கிறாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களோட ஜீன்ஸுங்கிறாங்க இப்போ இதுலயும் இந்த லைஃப் ஸ்டைல்ல நீங்க பாத்தீங்கன்னா அதை திரும்பவும் பிரேக் பண்றாங்க அதை பிரேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இட் செல்ஃப் லைஃப் ஸ்டைல் பிளஸ் என்விரான்மெண்ட் சொல்றாங்க இந்த லைஃப் ஸ்டைல்னா என்ன பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடற சாப்பாடு வருது நீங்க குடிக்கிற தண்ணி ஃபுட்டுக்குள்ளால ஃபுட் காம்பனன்ஸ் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளால வருது நீங்க உங்க பாடிக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்ட் அதுக்குள்ளால வருது நீங்க உங்க பாடிக்கு கொடுக்கக்கூடிய அதுக்குள்ளால தான் வருது இது எல்லாமே உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்க பாடி கொடுக்குற உங்களோட ஸ்ட்ரெஸ் அதுக்குள்ளால தான் வருது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அது வந்து ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் ஐம்பது ஒரு பெரிய விஷயம் அப்போ உங்களோட பாடி டிபெண்ட் பண்றது உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து பண்ணுது ஓகே செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டானு சொல்லும் போது இப்போ ஒரு ரூமுக்குள்ளால உட்காந்துருக்கலாம் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா உங்க ஒரு சேர்ல உட்காந்துருப்பீங்க அந்த சேர் பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் சேரா இருக்கலாம் ஒரு கம்ஃபர்டபுள் சேரா இருந்ததுன்னா அது உங்களோட ஸ்பைனை என்ன பண்ணும் பெட்டரா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அது வந்து உங்களுக்கோட அந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அந்த ஸ்பைனுக்கு வந்து அது என்ன பண்ணாது பெர்ஃபெக்டா சப்போர்ட் பண்ணாது அப்ப ஒரு பெஸ்ட் ஸ்பைனை சப்போர்ட் பண்ணக்கூடிய சேர் வச்சிருக்கிறவரு ஒரு பெஸ்ட் லைஃப் ஸ்டைல இருக்கிறாருன்னு சொல்ல முடியும் அண்ட் உங்க ரூமுக்குள்ள பாருங்க அங்க வந்து மேபி ஏசி இருக்கலாம் இல்ல ஒரு ரொம்ப டஸ்டி என்விரான்மெண்டா இருக்கலாம் அப்ப அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் நெக்ஸ்ட் அதுக்கு வெளியே உங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்க வீட்டை சுத்தி ரெண்டு மரம் இருக்கலாம் சில டைம் உங்க வீட்டை சுத்தி என்ன இல்லாம இருக்கலாம் மரம் கூட இல்லாம இருக்கலாம் அப்ப அது வந்து உங்க லைஃப் ஸ்டைல் ஒரு மரம் நல்லபடியா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அதுல இருந்து அடுத்து வெளிய போங்க உங்க வீட்டுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பிளேசஸ் அந்த அந்த சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காத்து காத்து வந்து மாசுபட்டு இருக்கலாம் மாசுபடாமலும் இருக்கலாம் கிளீனா இருக்கலாம் இல்ல அன்கிளீனா இருக்கலாம் அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல என்ன பண்ணுது டிப்பெண்ட் பண்ணுது டோட்டலி லைஃப் ஸ்டைல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து நான் இப்போ மார்த்தாண்டம்ங்கிற ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன் சதர்ன் டிப் ஆஃப் தமிழ்நாடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஸோ என்னோட ஊர்ல தான் என்னோட லைஃப் ஸ்டைல் சென்னையில நீங்க இருக்கிறீங்கன்னா சென்னை தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் அட்மாஸ்பியர் தான் உங்களோட என்விரான்மெண்டல் லைஃப் ஸ்டைல சப்போர்ட் பண்ணுது பட் இதுல உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்க தான் முடிவு பண்ணணும் அது ஹண்ட்ரட் அந்த பால் வந்து உங்க கோர்ட்ல இருக்கு சாப்பாடு உங்க கண்ட்ரோல்ல இருக்கா தூங்குறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கா அப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறது உங்க கண்ட்ரோல்ல இருக்கா எக்ஸசைஸ் பண்றது உங்க கண்ட்ரோல்ல இருக்கா அப்ப பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அவர் பாடி டிபெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க தான் என்ன பண்ணணும் அதை வந்து பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணும் இது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் ஓகே அண்ட் இப்போ நீங்க பாருங்க ஜெனடிக்ஸுக்குள்ளால போறோம் ஜெனடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அம்மா அப்பா கிட்ட இருந்து வர ஜெனெடிக்ஸ்ல வைக்கிறாங்க அண்ட் டென் பர்சன்டேஜ் மெடிசின்ஸ் சொல்றாங்க மெடிசின்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வேக்சினேஷனை மென்ஷன் பண்றாங்க இன்னைக்கு எல்லாருமே வேக்சின் பண்றாங்க இப்ப வேக்சினேஷனுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் ஒரு சின்ன பிள்ளை வருதுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் எல்லாம் தான் வருது அப்ப ஜெனெடிக்ஸ்ல அந்த மெடிசினையும் என்ன செய்துட்டாங்க இன்னைக்கு சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த மெடிசின்ஸ் அண்ட் ஜெனட்டிக்ஸோட பார்ட் அப்பா அம்மாவோட கேரக்டர் அப்பா அம்மாவோட இருந்து கிடைச்ச ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்டி பர்சன்டேஜ் தான் பாக்கி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்டேஜ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் போறீங்க ஒரு எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னா நூறு மார்க்குக்கு மினிமம் ஒரு நாற்பது மார்க்காவது எடுக்கணும் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும்னா இங்க ஜீன்ஸ்ல ஒர்க் பண்ண ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பும் இல்லை

அந்த ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுட்டு சம்மந்தப்பட்டிருக்கு அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதில் எக்ஸசைஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே திருப்பி போடுவோம் எயிட்டி பர்சன்டேஜ் எக்ஸசைஸ் பண்ணும் பாடி நல்லா இருக்கணும்னா எயிட்டி பர்சன்டேஜ் எக்ஸசைஸ் பண்ணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டயட் பண்ணா போதும் ஃபுட்டு வந்து டயட்னு சொல்றது சாப்பாடு டயட்னு சொல்றது கம்மியாக சாப்பிட்றது இல்லை அதையும் வந்து தப்பான புரிதல் நிறைய மக்களுக்கு இருக்குது அப்போ எக்ஸசைஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் நம்ம பாடி லைஃப் ஸ்டைல கான்ட்ரிபியூட் பண்ணுது எயிட்டி பெர்சன்டேஜ் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்ப இந்த பார்ட்ல நம்ம கரெக்டா இருக்கோமா நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்றோம் இல்ல நம்ம இதை ஃபோக்கஸே பண்றது இல்லையாங்கிறது நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ளே நம்ம கேட்டு செக் பண்ணிக்கணும் இதுதான் ரைட் ப்ரொபோஷன் எயிட்டி பெர்சன்டேஜ் டயட் ஃபுட் டுவெண்டி பெர்சன்டேஜ் எக்ஸசைஸ் அப்ப ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான விஷயம் இதுதான் அண்ட் கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்குறேன் பாருங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எக்ஸசைஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கே மாத்திடுறாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே மாத்திடுறாங்க பாடி இஸ் கிச்சன் உடம்போட சைஸ் சிலவங்களோட பாடி வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அண்ட் ஷேப்பியா இருக்கும் அதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஃபுட் எடுத்துக்கிறாங்க பட் எந்த எக்ஸசைஸும் பண்றது இல்ல ஷேப்பை வந்து உங்க உடம்போட ஷேப் நல்லா இருக்கணும் பெர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கணும்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும் உங்க பாடியோட சைஸ டிபெண்ட் பண்ண வைக்கிறது உங்களோட ஃபுட் நீங்க அளவா சாப்பாடு எடுத்துட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சின்ன பாடியா ப்ராப்பர் ஷேப்ல இருப்பீங்க இல்ல நீங்க நல்ல பெருசா அதிகமா சாப்பாடு எடுத்துக்கிறீங்க உங்களோட ஆனபாலிசம் நிறைய இருக்கு நல்லா நடக்குது நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பெரிய பாடியா பெரிய ஷேப்ல குட் ஷேப்ல இருப்பீங்க அப்ப ஷேப்பிங் த பாடி வந்து எக்ஸசைஸ் பண்ணுது சைஸிங் த பாடி ஃபுட் பண்ணுது ஸோ இதுல உங்களுக்கு தேவையான பாடி நீங்க தான் முடிவு பண்ணும் பல்கிங்கா பண்ணி மெயின்டைன் பண்றது நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பல்க்கிங் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்மாலா மெயின்டைன் பண்ணி அதை சின்னதா அழகா மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது அப்டு யூ அது உங்களோட இஷ்டம் அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு பெருசா மெயின்டைன் பண்ணணுமா நாங்க ஹெல்ப் பண்றோம் சின்னதா மெயின்டைன் பண்ணணுமா நாங்க ஹெல்ப் பண்றோம் அதுக்கு ப்ராப்பர் கோச்சிங் அண்ட் அவேர்னஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றோம் சோ எங்க கூட நல்ல ஃபிட்னஸ் கோச்சஸ் நினைச்சிடறாங்க அதுக்கு வந்து உங்க கூட கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சோ வெரி இம்பார்ட்டன் திங் இஸ் லைஃப் ஸ்டைல்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இப்போ பாருங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹவு லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட்ஸ் த பாடி எப்படி லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் பண்ணுது நீங்க ஓடுறது நீங்க தூங்குறது இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் ஜெனட்டிக்ஸ வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு பட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா சாப்பிடுறீங்க ஹெல்த்தியா சாப்பிடுறீங்க ஹெல்த்தியா சாப்பிடும்போது உங்களோட ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுதா கண்டிப்பாக பார்க்க முடியுது எனர்ஜி லெவல் பெட்டராக இருக்கு தூங்குறதும் நல்லா வருது அப்புறம் வந்து பாடியில் வேஸ்ட் எல்லாம் ஈஸியாக வெளியே போயிடுது அப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஃபுட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுனால உங்கள் பாடி நல்லாதுன்றத நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா உங்களோட செல்ஸும் ஹெல்தி ஆகுறதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓகே அப்போ ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் செல்ஸ் வந்து ஹெல்தி ஆகுது ஒரு செல்ஸ் ஹெல்தியா இருக்குப்போ அதோட ஜீன்ஸ் கூட என்ன ஆகும் ஹெல்தி ஜீன்ஸாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறது மூலமா உங்களோட ஜீன்ஸை வந்து ஹெல்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு அன்ஹெல்தி ஜீனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களோட அப்பா அம்மா கிட்ட ஒரு அன்ஹெல்தி ஜீன் கிடச்சிருந்தா கூட ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பண்ணுறது மூலமா இது ஒரு லாங் ப்ராசஸ்ங்க ஓவர் நைட்டில் நடக்காது அந்த மியூட்டேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து ஆல்ட்ரிங் ஆஃப் ஜீன் வந்து ஓவர் நைட்டில் நடக்காது அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் பண்ணுற டைம்ல அது ஒரு ஹெல்த்தியா வந்து உங்களுக்கு என்ன செய்யும் மாறி கிடைக்கும் இன்டைரக்ட்லி வி ஆர் சேஞ்சிங் அவர் ஜீன்ஸ் பயோ ஹேக்கிங் சொல்லுவாங்க உங்க பாடியை வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல் பண்ணி உங்களோட ஜீன்ஸ் என்ன பண்றீங்க டோட்டலி இம்பாக்ட் பண்றோம் ஸோ லைஃப் ஸ்டைல் உங்களோட ஜீன்ஸ் என்ன பண்ணும் அஃபெக்ட் பண்ணாது பட் இன்டைரக்ட்லி கன்சிஸ்டா நீங்க பண்றப்போ அது என்ன பண்ணுது அஃபெக்ட் பண்ணுது இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு லைஃப் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஏதாவது நிறைய இருக்கு ஃபிகர் பாத்துக்கோங்க இதுல எதுல வேணாலும் நீங்க இருக்கலாம் இதுல ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் அது வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் தூங்காம இருக்கிறதா இருக்கலாம் இல்ல பியர் சாப்பிட்றதா இருக்கலாம் இல்ல ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதா இருக்கலாம் இல்ல ஃபுல் டைம் வந்து கேட்ஜெட்ஸ் முன்னால உட்காந்து வேலை பார்க்கறதா இருக்கலாம் இல்ல ஓவர் அன்வான்ட் திங்ஸ் ஷாப்பிங் பண்றதால வாட் எவர் மேபி அன்ஹெல்தி ஒரு ஆக்டிவிட்டியில இருக்கிறப்போ உங்க பாடி மேபி ஒபிசா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு லீனா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்ஹெல்தியா இருக்கும் ஸோ இந்த டைம்ல ஒரு அன்ஹெல்தி பேர்சன் அவருக்கு வந்து ஒரு புள்ளை பிறகு வச்சுக்கோங்க அப்ப அந்த பேர்ஸன் கிட்ட இருக்கிற ஜீனோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவரோட பிள்ளைக்கும் டிரான்ஸ்பர் ஆகும் கண்டிப்பா அந்த புள்ள வந்து ஒரு அன்ஹெல்தியாக பிறக்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுல வந்து அங்க வந்து அன்ஹெல்தியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு பட் நீங்க ஒரு ஹெல்தி பர்சனா இருக்கீங்க ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் பண்றீங்க அந்த டைம்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க ஒரு ப்ராப்பர் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தி சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த எஃப் ஒன் ஃபார்முலா ரேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த மியூட்டேஷன் வந்து அதுக்காகவே அடாப்ட் ஆகிருக்கும் அது ஒரு பெர்ஃபெக்டா வந்து அந்த பிராக்டிஸ் 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 திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு வீல மாத்திர செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வித்தின் ஒன் மினிட் இல்ல வித்தின் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பண்ணுவாங்க ஒரு டீம் இருக்கும் அப்படி வந்து அந்த கார் நிற்கும் ஒருத்தங்க மேலே புஷ் பண்ணுவாங்க ஒருத்தங்க பேக்ல புஷ் பண்ணுவாங்க அப்படியே அந்தரங்கத்துல நிற்கும் அந்த கார் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ஒருத்தர் கழட்டுவார் ஒரு சைட் ஒருத்தர் போடுவார் இது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகி அவங்க பிரெயின் அப்படி மியூட்டேட் அந்த பாடி மியூட்டேட் ஆகி இருக்கிறதுனால சும்மா டக் டக் டக்குன்னு பண்ணுவாங்க அதே மாதிரிதான் உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க பண்றது மூலமா டோட்டலி உங்களோட ஜீன்ஸை வந்து என்ன பண்ண முடியும் ஆல்டர் பண்ண முடியும் பட் நாட் லீஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யுவர் பாடி இஸ் த ரிஃப்ளக்ஷன் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்க பாடி நீங்க இன்னைக்கு குண்டா இருக்கிறீங்களா அதுக்கு காரணம் நீங்கள் தான் இன்னைக்கு ஒல்லியா இருக்கிறீங்களா அதுக்கு காரணம் நீங்க தான் இன்னைக்கு அன்ஹெல்தியா இருக்கிறீங்களா அதுக்கு காரணம் நீங்க தான் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் இப்போ பாருங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆசை அந்த மிரரல இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஆசை பட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துகிட்டு இப்படி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க பட் அது நடக்காது நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் சோ வெல்கம் டு இந்த கம்யூனிட்டி நாங்க வந்து என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ரைட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரைட் எஜுகேஷன் கொடுத்து உங்களோட லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் கொடுக்குறோம் அப்ப வாட் இஸ் அவர் சொல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் எஜுகேஷன் ரைட்டா நீங்க திங்க் பண்ணணும் ஃபேக்ட்ஸ் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் நீங்க எடுத்துக்கணும் அண்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் கோச் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மீட்டிங்ல இப்போ நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டா ஒரு கோச் இருப்பாருங்க அவர் வந்து கரெக்டா சொல்லி தருவாரு அவர் உங்களை கைட் பண்ணுவாரு பெர்ஃபெக்டா உங்களுக்கு என்ன செய்யும் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் தலைமுறை நல்லா இருக்கிறதுக்கு கூட நாங்க என்ன பண்றோம் ஹெல்ப் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் அவர் மெம்பர் ஒன் ஆஃப் அவர் கோச் அவர் பாத்தீங்கன்னா ஒபிசா இருந்த டைப் அவருக்கு வந்து ரெண்டு கிட்ஸ் இருப்பாங்க அவரை மாதிரியே ஒபிஸா தான் இருப்பாங்க அது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்க பட் ஆஃப்டர் ஹெர்பல் லைஃப் லைஃப் ஸ்டைல் அவருக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா கலரும் வித்தியாசமா இருக்கும் ஆக்டிவிட்டியும் வித்தியாசமா இருக்கும் அந்த பிள்ளையோட ஆக்டிவ் டோட்டலி அது வந்து ஹெர்பல் லைஃப் பேபி மாதிரி என்ன செய்யும் இருக்கும் ஏன்னா என் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க என் பிரதரோட பசங்க அவங்க டோட்டலி ரெண்டு பேருமே ஹெர்பல் லைஃப் பேபீஸ் தான் ஃப்ரம் பிரெக்னன்சி டு இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா ஹெர்பல் லைஃப் பேபிஸ் தான் அவங்க ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க நார்மலா இருக்கிறதோட So healthy lifestyle is equal to healthy body. Unhealthy lifestyle is equal to unhealthy body. Healthy genes நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது lifestyle genes பத்தி குற சொல்லிக்கிட்டோ அப்பாவ குற சொல்லிக்கிட்டோ அம்மாவ குற சொல்லிக்கிட்டோ கண்ட்ரிய குற சொல்லிக்கிட்டோ politicians குற சொல்லிக்கிட்டோ ஒரு அவங்க பிரிகாஷன் எடுக்கல சோ அதனால என்னோட கண்ட்ரில இப்படி ஆயிடுச்சு நாட் நம்ம அதுதான் போட வேலை கிடையாது அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி நம்மளோட அப்பா அம்மா இல்லை நம்ம தான் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம் ஸோ அப்படி சொல்லி நான் என்னோட இந்த ப்ரெசன்டேஷனை இந்த பிளேஸ்ல என் பண்றேன் ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பாக கேட்கலாம் அண்ட் பேக் டு ராமன் சார் ஐ ஆம் ஆல்சோ வித் யூ